பொன்னியின் செல்வன் இந்த பேரை கேட்ட உடனே இந்த கதையை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க பேசினுக்குற அந்த மந்திரமும் சரி உபயோகிக்கிற அந்த தந்திரமும் சரி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த கதை வந்து படமாக போகுது அப்படின்னோன்னே இந்த கதையை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர்தான் இந்த கதையை டைரக்ட் பண்ண போறார் அப்படின்னோன்னே தெரியாதவங்களுக்கு இந்த கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற ஆர்வம் தூண்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கதையை டைரக்ட் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பீஸ் மணிரத்னம் அவர்கள் இவருடைய எல்லா படைப்புகளும் சரி ஒரு ரேஞ்சுக்கு தான் இருக்கும் அடுத்து இவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான பொன்னியின் செல்வன் படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கேஷன் க்ரூஸ் எல்லாருமே பயங்கரமான ஒரு பெரிய ஸ்டார்ஸ் ஒரு பெரிய செலப்ஸை வச்சு தான் பண்ணுறாங்க விக்ரம் அவர்களும் சரி ஐஸ்வர்யா ராய் அவர்களும் சரி அமிதாப் பச்சன் அவர்கள் கார்த்தி அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் எல்லாம் நடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன சக்கச்சவந்த வானமும் சரி நாலு முன்னணி ஹீரோங்களை வச்சு பண்ணாங்க அதுவே வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்டாரராக அமைஞ்சிருந்தது அந்த வருஷம் அதை விட நிறைய நிறைய முன்னணி நடிகர்களை வச்சு எடுக்கக்கூடிய இந்த பொன்னியின் செல்வன் படமானது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டம் என கூட கருதப்படலாம் ஏன்னா இந்த படத்தில் எடுக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை வந்து அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மேக்ஸிமம் ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து தாய்லாண்டில் இருக்கிற பெரிய காடுகளில் தான் இருக்கும்ன்ற மாதிரியும் பேச்சுக்கள் போயிட்டு ஒரு வழியாக எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா இந்த படம் வந்து டிசம்பரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரியும் பேச்சுக்கள் இருக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் அப்படின்னாலே நம்ம மைண்டில் பாகுபலி அப்படின்ற படமும் ஞாபகம் வரும் இந்த பாகுபலி படத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக நடித்த நம்ம பிரபாஸ் அவர்களுக்கும் ஈக்குவலாக ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு அது என்ன கேரக்டர்னு பாத்தீங்கன்னா கட்டப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர் வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்ம சத்யராஜ் அவர்கள் இப்போ பொன்னியின் செல்வன் கமிட் ஆயிருக்காரு இந்த படத்திலையும் நம்ம சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ரீசெண்டாக கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தை விட்டு வெளில வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் பெண் இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஷோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ பாய்